ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து குயில் முட்டை. பாருங்க, காடை முட்டைன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த முட்டை. இதை வச்சு நம்ம வந்து ஒரு பட்டர் கிரேவி தான் பண்ண போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ வந்து இந்த காடை முட்டையை நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். வேக வச்சு எடுத்துட்டு இதை ஓடெல்லாம் உடைச்சிட்டு சூப்பராக பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக என் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, இப்போ வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கிரேவி பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, பெரிய வெங்காயம். இதை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். வதக்குறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பெரிய வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஆக்கிற போகிறேன். அப்புறமா அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகு, இதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பழம், இதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டர் சேர்த்து தான் நம்ம வந்து எல்லாமே செய்கிறது, பட்டரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, அப்புறம் கொஞ்சம் வந்து மஞ்சள் பவுடர், மிளகு பவுடர், உப்பு, இவ்வளவு தான் இதுக்கு வந்து தேவையான பொருள். நான் இப்போ வந்து இந்த முட்டையெல்லாம் வந்து வேக வச்சுருக்கிறதால உடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவில் காட்டுத்தாரேன். சூப்பராக வச்சுருத்தாச்சு. அதுக்கப்புறமா பாருங்க, இது வந்து தக்காளி பேஸ்ட்டு, இது வந்து பெரிய வெங்காயம் பேஸ்ட்டு, அப்புறமா வந்து பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சின்ன வெங்காயத்தை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த குயில் எக் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து பட்டரில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க பாருங்க, ஸ்டவ்வை பற்ற வச்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன். நம்ம வந்து பட்டர் போட்டுக்கலாம். பாருங்க, பட்டர் போட்டுக்கிறேன். இப்போ மெல்ட் ஆகிட்டு, மெல்ட் ஆனோடனே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த குயில் எக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குயில் எக் எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். அதுவும் கையில் இது பறிஞ்சு பறிஞ்சு போகுது. குயில் எக் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டாச்சு. அப்படியே வந்து டீயை வந்து சிம்மில் வைக்கலாம், இல்லைன்னா பொட்டி தெரிக்கும். அதனால் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்படியே கிண்டி விட்டுடலாம். நம்ம வந்து கொஞ்சம் வந்து பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் வந்து காடை முட்டையில் பட்டர் கிரேவி பண்ணுறது, அதனால் எல்லாமே நான் வந்து பட்டரில் தான் செய்கிறேன். கொஞ்சம் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போடுறேன். இங்கே பாருங்க, எக்கு வந்து வந்து இப்போ வந்து ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் ஆகி வந்த பிறகு அப்போ வந்து ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும் நமக்கு. அங்கே ஈவினிங் ஆகிட்டு, நாங்கள் இப்போ வந்து நைட்டுக்கு தான் செய்கிறோம். நைட்டு டின்னருக்கு வந்து பண்ணிட்டுருக்கேன். இது மாதிரி வந்து எக் வந்து ரோஸ்ட் ஆகிட்டு இது மாதிரி ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வைக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன். இந்த பாத்திரத்தில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பாத்திரம் காய்ஞ்சதும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பாத்திரம் வந்து நல்லா காய்ஞ்சிட்டு நம்ம இதில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வகை பார்த்தீங்களா, இதை போட்டுக்கலாம். க்ரீன் சில்லி ஆட் பண்ணுவோம். நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். குயில் முட்டை வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இந்த ஸ்பூனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ பாருங்க, ஒரு ஸ்பூனு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். அரைச்சி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது மாதிரி குயில் முட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வச்சுருக்கிற தக்காளி பழம் பேஸ்ட்டும் சேர்க்கலாம். இதை கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும், நம்ம அப்படியே கிண்டி விட்டுருவோம். இப்போ வந்து
தக்காளி பழத்தில் உள்ள பச்சை மாடையெல்லாம் போயிட்டு நம்ம இப்போ வந்து மஞ்சள் பவுடர் இதெல்லாம் சேர்க்கலாம். மசாலா எல்லாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்க்குறேன், ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள். அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்பூனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். அப்படியே நம்ம வந்து இதை வந்து கிண்டி விட்டுடலாம். அந்த மசாலையிலோட ஸ்மெல் எல்லாம் பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும், அதனால நம்ம வந்து நல்லா வந்து இதை வந்து கிண்டி விட்டுருவோம். மசாலாவில் உள்ள பச்சை வாடையெல்லாம் போன அப்புறமா வந்து நம்ம வந்து அரை கப்புலேருந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். நம்ம வந்து எவ்வளோ கிரேவி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சு கொஞ்சம் வந்து கட்டியாக வரணும், தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிரேவி பதத்தில் வரணும். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போடலாம், கம்மியாக போடுங்க உப்பு, ஜாஸ்தியாக போடாதுங்க, கம்மியாக போடுங்க. அப்புறமா வந்து டேஸ்ட் பார்த்துட்டு நமக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கிரேவி வந்து வந்திருக்கு, கொஞ்சம் கட்டி ஆயிட்டு பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லை குயில் முட்டை, அதை வந்து சேர்த்துடலாம். அதை வந்து சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை அப்படியே கிண்டி விட்டுருவோம். கொஞ்சமாக வந்து தக்காளி சாஸ் சேர்க்கலாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறைய சேர்த்தா ஸ்வீட் ஆகிடும். கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை அப்படியே கிண்டி விட்டுருவோம். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து சில்லி சாஸ் சேர்க்கலாம், கொஞ்சமாக சில்லி சாஸு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து கிண்டி விட்டுருவோம். ஃபைனலாக இதில் வந்து நம்ம வந்து மல்லி இலை சேர்க்கலாம். மல்லி இலையை வந்து அப்படியே பப்பரப்பான்னு விட்டுருலாம், அப்படியே தூவி விட்டுச்சு. திரும்ப வந்து அப்படியே கிண்டி விட்டுருவோம். சூப்பரான செமையான குயில் எக்கு பட்டர் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆயிட்டு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள், செமையாக இருக்கும், சான்ஸே இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி கூட, தோசை, சப்பாத்தி, இது மாதிரி பரோட்டா வாங்கினா பரோட்டா கூட எல்லாம் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து இட்லி வேக வச்சிட்ருக்குறோம், சுமால் இட்லி, அது கூட வச்சு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இது அதே போல் வந்து எக்கில் வந்து நம்ம கோழி முட்டை வந்து சத்தா அல்லது குயில் எக் வந்து சத்தா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து சாப்பிடும்போது அடுத்தவங்களுக்கு காட்டுறோம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுவரைக்கும் என் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எனக்கு வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Ta-da, bye-bye.